பிரியமானவர்களே, யோபை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை ரெண்டு மூன்று செய்திகளை நாம் இந்த முதலாம் அதிகாரத்திலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். யோபின் வரலாற்று உண்மை, ஆனால்தான் யோபினுடைய சரித்திரம் என்று அங்கு வேதம் பதிவு செய்கிறது. அது ஒரு கற்பனை கதை அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? யோபின் வாழ்க்கையிலே கடவுள் எவ்விதமாக செயல்பட்டார், அல்லது யோபின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கடவுள் கற்றுக்கொள்ளுகிற மிக அரிய சத்தியங்களை நாம் மிக பொறுமையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப கடந்த தியானத்திலே நாம் பார்த்தோம், கடவுள் தீமைக்கு காரணர் அல்ல, ஆனால் தீமைக்கு காரண கர்த்தாவாகிய சாத்தான் இந்த உலகை ஆளுகிறான். அவனிடத்திலே சில அதிகாரங்கள் உண்டு, ஆனாலும் கடவுளுடைய சித்தமின்றி அனுமதியின்றி சாத்தான் செயல்படுவது இல்லை அப்படின்னு போன வாரம் நம்ம தியானித்தோம். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு சொல்றாங்க, அது தமிழ்ல எனக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. ஸ்கேவஞ்சர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரிங்களா? ஸ்கேவஞ்சர், சில மிருகங்கள் அப்படி இருக்குதுங்கம்மா. நம்ம மீன் தொட்டி வளர்க்குறவங்க கூட ஒரு மீன் வளர்ப்பாங்க, அந்த மீன் ஸ்கேவஞ்சர், அதாவது அந்த மீன் தொட்டியில இருக்கிற அழுக்கெல்லாம் அது சாப்பிட்டு கொண்டு இருக்கும். யாராச்சும் மீன் தொட்டி மீன் வளர்க்குறவங்கள போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இந்த எறும்பு வகைகளிலே ஒரு எறும்பு வகை இருக்குது, அது கழிவுகள் தீமைகளை தான் அது உண்டு வாழும். சரியா புரிஞ்சிருச்சுங்களா? இவைகள் ரொம்ப முக்கியமானவைகள் இல்லைங்களா? இந்த இயற்கை உலகம் நமக்கு நன்மையை தர வேண்டுமானால் அதில் உள்ள கழிவு பொருள்கள், நச்சுத்தன்மை கொண்ட பொருள்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சாத்தானுக்கு மறுபெயர், அவன் தீமையை சுத்திகரிப்பதில்லை, தீமையை அவன் ஏற்றுக்கொண்டு தீமையினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்துக்கு செலுத்துகிறவனாக இருக்கிறான், சரிங்களா? ஆ, ஒரு ராஜா இருக்காரு, ராஜா நீதியுள்ள கடவுள், நீதியுள்ள அரசர், அவர் நீதி தவறாதவர், கரெக்டுங்க. ஆனா ஒரு குற்றவாளியை எப்படி தண்டிக்கிறது, எப்படி அவனை அழிக்கிறது? அவன் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கொலையாளியா வச்சிருக்கார், ஒரு கொலையாளின்னு ஒருத்தங்கிறான். இவன் சட்டத்தை மீறினான், ராஜாவை எதிர்த்தான், ராஜாவுக்கு விரோதமாக கலகம் புரிந்தான், ஆகவே இவனிடம் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் தலை வெட்டப்பட வேண்டும், அவ்வளவுதான். ராஜா சொல்லி முடிச்ச உடனே முகத்துல துணியை மூடி கொண்டு போய் ஒரே வெட்டு, அப்படியே தலை எகிரணும். இந்த கொலையாளி ஒரு ஆள் தேவையே, ராஜாவே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ராஜா நீதி உள்ளவர். அப்படிதான் நீதியுள்ள கடவுளுக்கு ஒரு வேலையாளாக இந்த சாத்தான் இருக்கிறான். சாத்தான் யாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மிதமிஞ்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கடவுளுக்கு சமமானவன் அல்ல, ஆனால் கடவுளை எதிர்க்கிறவன், சரிங்களா? இன்னொரு அழகான ஒரு உண்மை தெரியல, இந்த யோபு புத்தகத்துல அந்த பகுதி வருதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு பல திறமைகள் இருக்குதுங்க, ஆனா சாத்தான் உங்களுடைய என்னுடைய இல்லையா முழுமையை அறிந்தவன் அல்ல. அந்த வார்த்தை புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் யோபை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அவனுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரல, எந்த சோதனையும் இல்லை, ஆகவே அவன் உம்மை சேவிக்கிறான். இது உண்மையா? உண்மை இல்லை. அப்ப இதுல யோபை சாத்தான் அறிந்திருந்தான், ஆனால் முழுமையாக அறிந்திருந்தானா? இல்லை. He knows us. ஆனா அவன் எதிர்காலத்தை அறியாதவன், சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது. ஆக யோபுக்கு ஆண்டவருடைய அனுமதி பெற்று இந்த சோதனைகளை அவன் செயல்படுத்துகிறான். யோபு எப்படி செயல்படுவான் என்பதை சாத்தான் அறியாதிருந்தான், சரிங்களா?
ஆக சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது. தெரியாது மட்டுமல்ல, எதிர்காலத்தை அவன் கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உண்மைகள், அதனால ரொம்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் சரிங்களா. இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, என்ன கருத்துனா, இப்போ ஒரு தெரியல, நான் இன்றைக்கு அந்த கருத்தை சொல்றேன், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம ஜபம் பண்றோம் சொல்றோம், நம்முடைய ஜபத்திற்கும் கடவுள் அதை கேட்கிறார், கடவுள் அதுக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற ஒரு நிலையை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களாமா. சோ நம்முடைய ஜபங்கள் ஒரு ஆவி உலகத்தில் நிகழ்கின்ற மாற்றங்கள், பரிமாற்றங்கள், கருத்து மாற்றங்கள் சரிங்களா. இது இப்ப கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம், வி கம்யூனிகேட் செல்போன் மூலமாக, இன்னும் பல. அப்ப ஆவி உலகம், கடவுள் ஆவியா இருக்கிறார், நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறோம், கடவுளை ஆராதிக்கிறோம். ஆக ஆவி உலகம், இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட், இந்த ஸ்பியர் ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்றோம். ஆக ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சாத்தான் அந்த ஆவி உலகத்தை அவன் ஆளுகிறான். ஆனால் யோபின் சரித்திரத்தில் நீங்கள் படிப்பீர்கள், ஆனால் அவன் அதை ஆளுகை செய்யவில்லை. ஆகவே சாத்தானானவன் நம்முடைய எதிர்காலத்தை அறியாதவன், நம்முடைய எதிர்கால செயல்பாட்டை தடுக்க முடியாதவன். ஹி கேனாட் கண்ட்ரோல் அவர் ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா. இங்க படிக்க போறோம், நம்முடைய ஜபங்களை அவன் தடுக்க முடியாதவன். ஒரு பெரிய வார்த்தை, நம்ம புரிஞ்சுதுங்களா, ஒரு பெரிய. ஆகையினால்தான் ஜபம் தேவனுடைய சிறப்பான கிருபையின் எத்தனம், இட் இஸ் எ மைட்டி வெப்பன் அகெயின்ஸ்ட் சாட்டன். ஒரு சிலர் சொல்றாங்க ஜபம் சாத்தானுக்கு அக்னி போன்றது. ஆக ஒரு அக்னியை கண்டு எப்படி தூசிகள் அல்லது உயிர்கள் விலகி ஓடுகிறதோ, அவ்விதமாக சாத்தான் ஜபத்தை கண்டு விலகி ஓடக்கூடியவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையில சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் நிகழலாம், ஆனால் ஒரு விசுவாசி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அருமையான ஒரு பாடத்தை யோபு கற்றுக் கொடுக்கிறார். ஆக சாத்தானுடைய மூன்று பண்புகளை நாம் மறந்துடக்கூடாது. ஒன்று, அவன் தீமையின் அரசன், அதாவது பிரின்ஸ் ஆஃப் ஈவில், தீமைக்கு காரண கர்த்தா ஒன்று சரிங்களா. ரெண்டு, அவன் கடவுளுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன், அட்வர்சரின்னு சொல்றோம், குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். மூன்று, அவன் சோதனைக்காரன், இஸ் எ டெம்ப்டர், சோதிக்கும்படி அவன் மக்களை தீமைக்கும் பாவத்துக்கும் விசுவாச துரோகத்துக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அவன் தூண்டுகிறவன், தூண்டுகிறவன். அப்ப எதற்கு இங்கு யோபுக்கு இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது? இந்த சோதனைகளின் மூலமாக யோபு கடவுளை தூஷிக்க வேண்டும், விசுவாசத்தை விட்டு விலக வேண்டும், தேவனை தொழுது கொள்வதை நிறுத்த வேண்டும் சரிங்களா. தன் வாழ்க்கையில ஏற்பட்ட தீமைகள் வேதனைகளுக்காக கடவுளை சபிக்க வேண்டும். அவ்வளவுதான், அதான் அவனுடைய வேலை. இன்றைக்கு மக்கள் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்களா? அங்க என்ன காரணம், அவர்கள் சாத்தானின் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரிங்களாமா. யாராச்சும் கடவுளுக்கு கண் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க சாத்தானின் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவ்வளவுதான் உண்மை சரிங்க. அது மாத்திரமல்ல, இங்க 12 வசனத்துல ஒரு இன்னொரு உண்மையை நாம் கற்றுக்கொள்கிறோம். 12 படிங்க. ஆக இது நல்லா கவனிச்சிட்டீங்களா, சாத்தான் வல்லமையுடையவன் நம்ம இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவன் சர்வ வல்லவராகிய கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டவன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சோதனைகள் அல்லது பாடுகள் நிகழ்கிறது. நான் சொன்ன, போன வாரம் சொன்னா, என்னுடைய நெருங்கிய உறவினர், அவர் ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், பல இடங்களிலே சென்று கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். அவருடைய மனைவி ஒரு விபத்திலே கொடூரமாக
மரித்து போனார்கள். என்ன சொல்லலாம், ஏன் சார் கடவுள் சோதிக்கிறார்னு சொல்லாம அப்படி சொல்லுங்கன்றான் சாத்தான். சரியா, நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். இப்போ இந்த சோதனைன்ற வார்த்தமா தமிழ்ல ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுதுங்க, அது எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை. யாக்கோபு முதலாம் அதிகாரம், அது அவ்வளவு திருப்தியான வார்த்தை இல்லைங்க எனக்கு தமிழ்ல. ஏன்னா ஆங்கிலத்துல டெம்டேஷன் என்பது வேற, ட்ரையல்ஸ் என்பது வேற. பாவத்திற்கான சோதனை என்பது ஒன்று, விசுவாசத்தை பரிசோதிக்கிற சோதனை என்பது மற்றொன்று. இதை மிக தெளிவாக வேதம் பிரித்து காண்பிக்கிறது. ஆக இங்க என்ன சொல்றாரு, யாக்கோபு முதலாம் அதிகாரம் 2-3 படிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யோசனை திரும்பி பாருங்க, நம்ம வாழ்க்கைய எத்தனையோ சோதனைகள் தேவன் அனுமதித்திருப்பார், அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுமா? எவ்வளவு துக்கமாக, எவ்வளவு இழப்பாக, எவ்வளவு நஷ்டமாக நாம் எண்ணுகிறோம். சில நேரங்களிலே கடவுளை ஆராதித்து துதிப்பதற்கு பதிலாக நாம் மௌனமாகிறோம். அதெல்லாம் யோசனை பண்ண, அது உண்மையா? அது மாத்திரமல்ல, 12 வசனம், அதே அதிகாரம் 12 வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். அப்ப இந்த கடவுளின் வாக்கு தத்தம் தான் என்னுடைய விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்குமே ஒழிய, என் வாழ்க்கையில நேரிடுகிற நிகழ்ச்சிகள், பாடுகள், அனுபவங்கள் என் விசுவாசத்தை கட்டுப்படுத்த கூடாது, என் விசுவாசத்தை அது அழித்து போட முடியாது. நல்லா புரியுதுங்களா? Faith is a divine gift. விசுவாசம் என்பது தெய்வீக ஈவு. அது எப்படி இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு காரியம் அளிக்க முடியும்? சார் எனக்கு நோய் வருதுங்க, அது நோய் கிருமி, என் சரீரம் நோய் கிருமியினாலே பாதிக்கப்படும். என் சரீரத்தை நோய் கிருமி, அது புற்றுநோயா இருக்கலாம், அது எந்த நோயினா இருக்கலாங்க, என்னை அழிக்கும். ஆனா விசுவாசம் இந்த உலகத்துக்குரியது அல்லவே. அங்க விசுவாசத்தை இந்த உலகத்தின் சக்திகள் எப்படி அழிக்க முடியும்? ஏன் அதை நீங்க சிந்திக்க மாட்டேன்றீங்க? அதனாலதான் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் சீஷன் குறிப்பிடுகிறார். சரிங்களா, இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு நாம இந்த வசனங்களுக்குள்ளே வருகிறோம். 13-19 முடிய ஓரளவிலே 4 வகையான அழிவை குறித்து யோபுக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா, அந்த சபேயர் யார்? அவர்கள் அரபியர்கள் இல்லைங்களா. ஆக சபேயர் என்கிற இனத்தவர் யோபு வாழ்ந்த இடத்திலிருந்து, தென்பகுதியிலிருந்து அவர்கள் வந்து, 15 வசனத்துல, அதாவது எருதுகள் கழுதைகள் இவைகளை அழித்து செல்லுகிறார்கள். அதாவது அதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு வடிவமைப்பு, தென்பகுதியிலிருந்து ஒரு தீமை வருகிறது. சபையர் என்கிற ஒரு இனத்தவர், மக்கள் கூட்டம், கொள்ளைக்காரர் மாதிரி அவங்க வந்து யோபினுடைய ஒரு பகுதி சொத்துக்களை அழித்து அல்லது எடுத்து செல்கின்றனர். அடுத்த பகுதி நீங்க பார்ப்பீங்களா, 16 வசனத்துல இல்லைங்களா, 16 வசனத்துல, வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து, ஏமா கிட்டத்தட்ட 7,000 ஆடுகளை ஒரு சனத்திலே பட்சித்து போட்டது. அவன் பயன்படுத்துற வார்த்தைய பாருங்க, வானத்திலிருந்து அக்னி வந்ததுன்னு சொல்லலாமே. அவன் சொல்ற அக்னின்றது என்னதுங்கம்மா? மின்னல். நல்லா புரியுதுங்களா? மின்னல் நம்மை தாக்க முடியும், மின்னல் பொருள்களை அழிக்க முடியும். ஆனா அவன் எப்படி பதத்தை பயன்படுத்துகிறான்? அந்த அந்த செய்தியாளன் சாத்தானாலே தூண்டப்பட்டவனாக என்ன சொல்லுகிறான்? தேவனுடைய அக்னி விழுந்து. அப்ப எனக்கு நிகழ்கிற தீமைக்கு, எனக்கு வந்த அழிவுக்கு யார் காரணம்? சாத்தான் காரணம் அல்ல, இயற்கை சக்திகள் காரணம் அல்ல, கடவுள் காரணம். எப்படி
அப்படியே பிளேட்டை மாத்திரம் நம்ம மெட்ராஸ்ல சொல்றோம் பாருங்க. அப்படியே சாத்தா என்ன பண்றான், பிளேட்டை மாத்தி அப்படி விடுறான். தான்ப்பா கடவுள், கடவுள் கடவுள் சொல்லுங்கிறிய. அந்த கடவுள் என்ன பண்ணார் பித்தியா, நீ உத்தமன், நீ தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், சன்மார்க்கன், உனக்கு ஏன்பா கடவுள் அக்னி அமைச்சாரு? அவர் கடவுளா? அவர் அன்புள்ளவரா? நான் ஓலரின்னுங்கிற பாருங்க. அப்படிதான் நமக்கு செய்தி சொல்லப்படுது, சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? மறந்துடாதீங்க, அவசரப்படாதீங்க, சரிங்களா? அடுத்த 17 இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர். கல்தேயர் யார்? வடப்பகுதி, யோபுக்கு அதாவது பாலஸ்தீனாவுக்கு கானானுக்கு வடப்பகுதியில் தான் கல்தேயர் வாழ்ந்தார்கள். கல்தேயரும் ஒரு விதமான ட்ரைபு, அந்த காலத்தில் எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. அந்த கல்தேயர் வந்து யோபினுடைய ஒட்டகங்களையும் மற்றவர்களையும் எடுத்து சென்றார்கள். ஆக தெற்கில் இருந்து ஒரு தீமை, மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு அழிவு, வடக்கிலிருந்து ஒரு தீமை. 19 வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து. அது எப்படி சொல்றான் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ரின்னு சொல்றோம். நாலு மூலையிலும் காத்து ஒரே நேரத்தில் அடிச்சது ஐயா, சொல்ற முறை பாருங்க. நம்ம என்ன சொல்றோம், நான் பயிலு தெரியுங்களா, அப்படியே கூரெல்லாம் பறந்துச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நாலு மூலையிலும் ஒரே நேரம் அடிச்சது. அப்படி அடித்ததினாலே விழுந்து அந்த 10 மாண்டு போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். அது ஒண்ணு, அது நடந்த நிகழ்ச்சியை விமர்சிப்பது ஒரு நிலை, அது விமர்சனத்தோடு நிக்கலங்க. ஒன்றின் ஒன்றாக அது அமைக்கப்பட்டிருக்குது பாருங்க. ஒருவன் சொல்லி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, அவன் பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தர்ப்பம் சந்திச்சிருக்கிறீங்களா? நம்ம ஏன் யோப பத்தி படிக்கணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனையே நம்மால தாங்க முடியல, ஒரு வேதனையை நம்மால தாங்க முடியல, ஒரு இழப்பை நம்மால தாங்க முடியல இல்லைங்களா? 20 யோபு இல்லைங்களா, எல்லாம் இழந்தவனாக எழுந்து நிற்கிறான். நம்ம சொல்றோம் பல நேரங்களில், ஐயா என்னால தாங்க முடியலங்க இந்த இழப்ப, இந்த மரணத்தை, இந்த நஷ்டத்தை தாங்க முடியல, தாங்க முடியலன்னு தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இங்க 20 யோபு ஏதாச்சும் சொன்னாரா? நல்லா யோசனை பண்ண, ரொம்ப பொறுமையா யோசனை. அந்த நம்முடைய தியானத்தின் மையமே அந்த 20-21 தான். இப்படிப்பட்ட கடும் சோதனையிலே, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு சொல்ற இந்த உலகத்திலே யோபு வாய் தவறி ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்ப சாத்தான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு பார்த்தீங்களா? சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமா? சாத்தான் ஒரு சூழ்நிலையிலே நாம் இப்படி மறு உத்தரவு செய்கிறோம், அதாவது ஆங்கிலத்தில் ரெஸ்பான்ஸ், பதில் ஆற்றுகிறோம். ஒரு தீமை நமக்கு நிகழும் போது அதுக்கு எப்படி நாம் பதில் செய்கிறோம் என்பதை சாத்தான் தீர்மானிப்பதல்ல, நீங்களும் நானும் தான் தீர்மானிக்கிறோம், நாம தான் செயல்படுகிறோம். ஆக நம்முடைய செயலுக்கு
நாம் காரணராக இருக்கிறோம். கடவுளும் காரணர் அல்ல, சாத்தானும் காரணம் அல்ல, சூழ்நிலையும் காரணம் அல்ல. அதான் 20 நல்லா யோசனை. அவசரமே படாதீங்க. விசுவாசி பதறான் அப்படின்னா அர்த்தம், ஆத்திரப்பட மாட்டான், அவசரப்பட மாட்டான். புரியுதுங்களா? அதாவது பிதற்ற மாட்டான், அப்படின்லாம் செய்ய மாட்டான். அவன் அவனுக்கு பேர் இல்லை விசுவாசி. அப்படி இருக்கணும். ஆண்டவரே என்னை அப்படி வழி நடத்து. சரியா? ஏன்னா அதாவது என்ன சொல்ற, ஒரு மனிதனுடைய ஆழத்துவம் சொல்றோம், அந்த பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுடைய ஆழத்துவம் அவன் தீமையின் வேதனையிலே கடந்து செல்லும் பொழுது நீங்கள் காண முடியும். அதனாலதான் யோபு பின்னால் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். நம்மளால சொல்ல முடியுமா? அவர் எப்படி சொல்றாரு பாரு. அந்த சோதனை என்பது ஒரு அக்னியின் புடமிடும் இல்லையா, ஒரு பொண்ணை புடமிடுறாங்கல்ல, அக்னி போன்ற சோதனை என் வாழ்க்கையில கடவுள் அனுமதித்தார். அது என்னை அழிக்க முடியாது, என்னை பிரகாசிக்க செய்கிறது. நான் பொன்னாக கழிம்பு அற்ற, கழிவு அற்ற, மாசற்ற பொன்னாக விளங்குவே. அப்படி நம்ம யோசிக்கிறோமா? இந்த சோதனை எனக்கு மிக நல்லது. அதனாலதான் யாக்கோபு சொன்னார், நீங்கள் கடந்து வந்த விசுவாச பரீட்சைகளை சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்ப என்னலாம் இல்லைங்களா, கடவுள் என்னை சுத்தப்படுத்துகிறார், சுத்தப்படுத்துகிறார். சரிங்களா? ஆக இது ஏதோ இப்படி வரிசைப்படுத்தப்பட்டதுன்னு நீங்க சொல்லிடக்கூடாதுங்க. அதாவது சார், இது சபையருக்கு அப்புறம் வானம், வானத்துக்கு அப்புறம் கல்தேயர், கல்தேயத்துக்கு அப்புறம் காட். இட் இஸ் நாட் ஃபார்முலேட்டட். சாத்தான் அப்படி செயல்படுகிறான். த டிசைன் ஆஃப் ஈவில். சரிங்களா? உட்காந்து இப்ப கூட யோசிக்கலாம், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும், அந்த சீக்வன்ஸ் அப்படியே பாருங்க. அப்படி செயல்பட முடியும். ஓ, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே, மனிதரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், சூழ்நிலைய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ கடவுள் கைவிட்டார்னு தப்பா நம்ம சொல்லிட்டோமே, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும். இப்ப கூட நீங்க மனம் திரும்பலாம். ஏன்னா நம்ம சிற்றறிவுமா, நம்முடைய அறிவு குறைவு, நம்முடைய அனுபவம் குறைவு. நான் சொன்ன ஆவி உலகத்தை பற்றிய கொஞ்சம் கூட நமக்கு அறிவு கிடையாது. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆளுகை குறித்த கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு பெனாத்திக்கின்னு அப்படியே போயினு வந்துன்னு. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அதாவது நான் சொன்ன தெற்கு, வானம், வடக்கு, காற்றுலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4 விதமான அழிவுல யோபு சாத்தானை காண முடிந்ததா? Can Job identify the direct effect or act of devil? சாத்தான் இந்த 4 சோதனையிலும் செயல்பட்டான் என்பதை யோபு யூகிக்க முடிந்ததா? முடிவே இல்லை, முடிவே முடியாது. அவ்வளவு அழகா அவன் செயல்படுகிறான். செயல்பட்டுட்டு அதாவது இந்த உலகத்தின் பாதுகாப்பு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்ப நீங்க வீட்டை விட்டு கிளம்பிங்க, இங்க வந்து சேர்ந்தீங்க, இது பாதுகாப்பு. நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னை பாதுகாக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு உண்மை. இட்ஸ் எ காட்ஸ் ப்ராவிடன்ஸ் சொல்றோம். ஒரு என்னங்க, அனுதினமும் நமது வாழ்க்கையில கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், எல்லாம் செய்யறார். புரியுதுங்களா? த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். யோபுக்கு
கடவுளுடைய பாதுகாப்பு நன்றாக தெரியும். அப்ப எப்படி இது நடந்தது, எப்படி திடீர்னு தெற்கே இருந்து ஒரு கூட்டம் வருது, வடக்கே இருந்து கல்தேயர் வராங்க, மேல இருந்து அக்னி உண்டு, என்னப்பா அது, கடவுள் எங்கே போனார், கடவுளுடைய பாதுகாப்பு என்ன ஆனது, ஏன் கடவுள் என்னை கைவிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் சாத்தானுடைய நோக்கம். அப்படி சிந்தனை பண்ணுன்றோம். இப்ப புரியுதுங்களா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமை நிகழ்ந்த உடனே சாத்தான் அவன் அதுல இருப்பதே நம்ம உணர்வதே கிடையாது. நாம் சூழ்நிலைகளை சொல்றோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் தூங்கிட்டாரு, பயணம் செய்த 6 பேர் தூங்கினாங்க, விபத்து நடந்தது. அதுதான் சொல்ல முடியும். அங்க சாத்தான் இருந்தானா நம்ம சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், சொல்லவே முடிய கரெக்டுங்களா. இவங்கெல்லாம் எங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போனாங்களா, சுற்றுலாக்கு போனாங்களா, உல்லாச பயணத்துக்கு போனாங்களா, எங்கேயும் போல, ஒரு கிராமத்துல சுவிசேஷம் அறிவிக்க போனார்கள். சார் என்ன சார், சுவிசேஷம் அறிவிக்க போனவங்களுக்கு ஏன் சார் விபத்து நடக்குது. சொன்ன இந்தோனேஷியாவிலிருந்து புறப்பட்ட விமானம், 42 குடும்பங்கள் ஆவிக்குரிய ரிட்ரீட்டுக்காக போனார்கள், காணாமற போனார்கள். அங்க எங்கேயாச்சும் சாத்தா இருக்கிறா நம்ம பாக்குறோமா, பாக்குறதே கிடையாது, பார்க்கவும் முடியாது. அவனுடைய நோக்கம் கடவுளுடைய பிள்ளைகள். அம்மா மீதி பேரை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு தான் கடவுள், மக்களுக்கும் கடவுளுக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை நிந்திக்க வேண்டும், கடவுளை தூஷிக்க வேண்டும், கடவுளை சபிக்க வேண்டும், அவரை சேவிப்பதை நிறுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கம். இப்ப 20-21 அது நடந்ததா, இவ்வளவுதான் கேள்வி. ஏன் நடக்கல, நம்ம வாழ்க்கையில எது நடக்கிறது, இவ்வளவுதான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். 20 என்னமா சொல்லுது, கிழக்கத்திய கலாச்சாரத்தின் துயர சடங்கு, ரிச்சுவல். கிழக்கத்திய என்ன புரியுதுங்கன்னா ஈஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம ஆபிரகாம், யோபு, இவர்கள் எல்லாம் கிழக்கத்திய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். அப்ப கிழக்கத்திய கலாச்சாரத்துல ஒரு அழிவு, ஒரு சாவு நிகழுமானால் அந்த துயரத்தை மக்கள் எப்படி வெளிப்படுத்துவாங்க, தங்களுடைய துயரம், வேதனை இவைகளை எப்படி வெளிப்படுத்துவாங்க. முதலாவது அவன் என்ன செய்கிறான், தன் சால்வையை கிழிக்க. சால்வை என்பதுமா ஒரு ஸ்டேட்டஸ், சரிங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா, அதனால அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம், யாக்கோபு, இவங்கெல்லாம் அந்த அந்த சால்வை என்பது அவங்களுடைய சமுதாய அந்தஸ்தின் அடையாள சின்னம். அவங்க போடுற சால்வையில இப்ப கூட நீங்க பாக்கலாம், அரபு நாடுகள்ல சவுதி அரேபியாவுடைய கிங்குன்னு சொல்லுவாரு, அவர் வந்து அப்படி உட்கார், அவர் என்ன சால்வை போட்டுக்கிறாரு பாருங்க. அந்த சால்வைய சவுதி அரேபியால இன்னொருத்தர் போட முடியாது. யார் அந்த சால்வையை போடுறாருதான், அந்த சால்வையிலிருந்து அவர் ராஜா என்பது அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா, நம்ம சொல்றோம்ல நம்மளுடைய சுல்தானுங்க இருந்தாங்க, நவாப் இருந்தாரு இல்லையா. அப்ப ஒரு ராஜாவுக்குரிய அந்த அலங்காரத்தை காட்டுவதுதான் அவருடைய உடை. அந்த மாதிரி யோபு ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசன். ஆகவே இந்த துயர செய்தி கேட்ட உடனே அதை கிழித்து எரிந்து விடுகிறான். துயரம். இரண்டாவது என்ன செய்யறான், தலையை சிரைத்து விடுகிறார். இன்றைக்கும் அரபு நாடுகளிலே இந்த ஒரு தலைவன் என்பதற்கு அடையாளம் அவனுடைய தலைமுடி, அவனுடைய தாடி. இன்னைக்கும் அதான் அரபு கல்ச்சர்.
அதை சிறைக்கும் பொழுது அவனுடைய துக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். சரிங்களா? மூன்றாவது என்னமா செய்யறான்? தரையிலே விழுந்து தன்னை தாழ்த்துகிறான். இந்த மூணு காரியம் செய்யும் போதும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல, தரையிலே விழுந்தான். அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டான். புரியுதா? சாஷ்டாங்கமாய் விழுகிறான். அதாவது தன்னுடைய தாங்க முடியாத துயரத்தை வெளிப்படுத்துகிறான். அதோட நின்று இருக்கணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் 20 வசனத்துக்கு அப்புறம் யோபு புலம்பல் பாடினார். இல்ல புலம்பல் பாடலாம், அது நம்முடைய கலாச்சாரம் தான். தெரியுமா உங்களுக்கு புலம்பல் வேதத்துல இருக்குதுங்களா? 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல 17 வசனம் படிங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். 27 வசனம் வரைக்கும் புலம்பல் பாடினான் தாவீது, இல்லையா? யாக்கோபு மரித்த போது யோசேப்பு 40 நாள் எகிப்திய கலாச்சாரத்தின்படி துக்கம் கொண்டாடினான். புரியுதுங்களா? யோபு அதை செய்தாரா? ஏன் யோபு அதை செய்யல? அங்கதான் யோபு வித்தியாசப்படுகிறார். சரிங்களா? என்ன செய்கிறார்மா? 21 வசனத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார், தொழுது கொள்ளுகிறார். இல்லைங்களா? 21 வசனத்தை மறுபடியும் படிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். என்னங்க சொல்றாரு யோபு? சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு முன்பாக, என்னை சிருஷ்டித்த கடவுளுக்கு முன்பாக, என் தாயின் கற்பம் என்று சொல்கிற அந்த சொற்றொடரின் பெயர் அப்பொருள் என்னை சிருஷ்டித்த கடவுள் அர்த்தம். நான் ஒன்றும் இல்லாதவன். ஐ எம் நத்திங் பிஃபோர் மை கிரியேட்டர் காட். அதான் அதனுடைய பொருள். இது என்ன சொல்றது? அவர்களுடைய கலாச்சாரத்தின் சொற்றொடர் நான் நிர்வாணியாய் வந்தேன் என்றார். என்ன அர்த்தங்க? நான் ஒன்றும் இல்லாதவன். புரியுதுங்களா? நான் ஒன்றும் இல்லாதவன். அப்புறம் அடுத்த வார்த்தை, நான் ஒன்றும் இல்லாதவனாக இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். சரிங்களா? நான் ஒரு பொருட்டல்ல, நான் என்னமோ ஒரு பெரிய ஆளு, நான் இது நான் அது, ஐயோ நான் எதுவும் இல்லை, நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் ஒன்றும் இல்லாமையானவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து வந்தேன். சில இடங்களிலே இந்த கருத்தை நான் பேசினது உண்டு. அதாவது இந்த சாவை குறித்து பேசும்போது, ஐயோ செத்துட்டாங்க, அவள் தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது, அதுக்கப்புறம் மறுமை கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றோம். இப்ப இங்க யோபி என்ன சொல்றார்? தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். அப்ப தாயின் கற்பத்துக்கு முன்னால நான் எங்க இருந்தேன்? நீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லாமை, ஐ எம் நத்திங். அதாவது சங்கீதத்துல அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு வசனம் வருது, 103 சங்கீதம் இல்லைங்களா? மண், மண், டஸ்ட். இங்கு யோபு சொல்லுகிறார், நான் ஒன்றும் இல்லாதவன், ஐ எம் நத்திங். ஒன்றும் இல்லாமையிலிருந்து கடவுள் என்னை சிருஷ்டித்தார். சரி, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்ச நாளில
நான் இந்த உலகத்தை விட்டு வெளியேற போகிறேன். எப்படி வெளியேற போகிறேன்? ஒன்றுமில்லாதவனாக. அப்ப வாழ்க்கை என்றால் என்ன என்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலமா இப்படிப்பட்ட கடும் துன்பங்கள் வரும் பொழுது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். நான் யார்? நான் ஒன்றும் இல்லாதவன். தெரியல, அந்த அழுத்தம் ஒன்றும் இல்லாதவனுக்கு தமிழ்ல அர்த்தம் அழுத்தம் இருக்குதான்னு தெரியல. ஆங்கிலத்துல when I say I am nothing, oh Lord God, I am nothing, நான் ஒன்றும் இல்லாதவன். இந்த வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது? கடவுள் சர்வ வல்லமையுடையவர், கடவுளுடைய அதிகாரம் பூரணமானது என்பதை அங்கீகரிப்பது, அதுதான் தொழுகை. கடவுளுக்கு முன்பாக யோபு தன்னை முழுமையாக தாழ்த்துகிறான். நான் ஒன்றும் இல்லாதவன் ஆண்டவரே. அதாவது, ஏன் என் வாழ்க்கையிலே நீர் அனுமதித்தின்னு கேள்வி கூட எனக்கு கேட்க தகுதி கிடையாது, யோகிதை கிடையாது. காரணம், நான் ஒன்றும் இல்லாதவன். நான் என்னத்தை போய் கேள்வி கேட்கறது? சரிங்களா? நம்ம சரியா புரிஞ்சிச்சிங்களா? என்ன சார் ஒன்றும் இல்லாதவன்? கடவுளிடத்திலே ஏன் இப்படி செய்கிறீர் என்று என்னால கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. அதான் ரோமர் 9 பவுல் எழுதும் பொழுது, களிமண் கொயவனை பார்த்து ஏன் இப்படி என்னை வணங்குகிறீர் என்று களிமண் என்னைக்காச்சும் கேட்குமா? களிமனுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படிதான் நான் இருக்கிற ஆண்டவர். அதான் அதனுடைய பொருள். கொஞ்சம் யோசனை, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் இதை சொல்லியிருக்கோமா? சொல்லுங்கம்மா. சார், கத்தரை தொழுது கொள்றோம் சார், தொழுது. கரெக்ட். எப்படி தொழுது கொள்ற? பரிசேயனை போலவா? எப்படி நம்ம தொழுது கொள்றோம்? நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பக்தி, நம்முடைய மேன்மை, நம்முடைய தர்மம், இதை வச்சா நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அதுக்கு பேர் தொழுகையா? அதுக்கு பேர் தொழுகை இல்லம்மா. நான் ஒன்றும் இல்லை, அதான் தொழுகை. The realization that I am nothing before God the Almighty. அதுதான் தொழுகை. அங்கதான் தொழுகை ஆரம்பிக்குது. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. சொல்ல கத்துக்கொள்ளுங்க அடிக்கடி. அப்ப உங்களுக்கு கோபமே வராதுங்க. யாராச்சும் சொல்றான்னு வச்சா, அறிவு கட்ட மடையான கரெக்ட் சார் நீங்க சொன்னதுன்னு சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நீங்க கோபமே வராது. ஏன்னா நான் ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? கரெக்டா சொன்னீங்களே சார் நீங்க. அப்படிதான் சார் நான் ஒன்றும் இல்லை. ஏன் நமக்கு கோபம் வருது? ஏன் எரிச்சல் வருது? ஏன் ஏமாற்றம் வருது? ஏன் நாம் நம்மை குறித்து ஒரு தவறான மதிப்பீட்டை கொண்டிருக்கிறோம்? மதிப்பீடு. புரியுதுங்களா? நாமே நமக்காக ஒரு மதிப்பீட்டை வைத்துக் கொள்ளுகிறோம். இப்ப அது முதல்ல எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? என்னங்க 2 10 பிள்ளைகள், 3 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர், இதெல்லாம் யாருங்க? யோபு. ஐயோ, எவ்வளவு பெரிய மனுஷன் சார் அவரு. நான் இந்த அடிக்கடி இந்த தென்பகுதிக்கு போவங்க, அங்க ஒரு ஊர் பேர் இருக்குதுங்க, 7000 பண்ணைன்னு பேருங்க அந்த ஊருக்கு. அந்த ஊர் பேர் என்னங்க? 7000 பண்ணை. அப்ப என் கூட வந்த சகோதரிகிட்ட கேட்டேன், என்னங்க அது 7000 பண்ணை? 7000 பண்ணை எங்கப்பா இருக்குது? அட, நீங்க என்ன சார்? இங்க ஒரு ஜமீன்தார் இருந்தார் சார். ஒரு முறை நான் அன்பின் நகரம்னு ஒரு கிராமத்துல தான் நம்ம சபை இருக்குதுங்க.
அங்கிருந்து நான் கோயில்பட்டி போகணும்னா இந்த 7000 பண்ணை வழியா தான் போகணும். இன்னைக்கு இருக்குது 7000 பண்ணை. என்னங்க 7000 பண்ணை எங்கடா இருக்குது? 7000 காணும், பண்ணியும் காணும், ஒன்றையும் காணும். அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, சார் இங்க ஜமீன்தார் இருந்தாரு, அவரு இந்த மாதிரி சார் எல்லாத்தையும், ஆமா பண்ண பண்ணையா இருந்ததுங்க, எல்லாம் கணக்கு இல்லாம ஆடுகள் மாடுகள் அடாடா. அப்ப இந்த அவரு இந்த ஊர்ல இருந்த காரணத்தினாலே இந்த ஊருக்கு பேரு 7000 பண்ணை பேர் வச்சாங்க சார். அது இப்போ தொடருது. இன்னைக்கு அந்த சந்ததி இல்லை, அது அவங்களுடைய வாரிசுகள் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மண்மேடா போயிடுச்சு. ஆக 20 வசனத்தில் யோபு அறிக்கை செய்வது, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் மேன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. இன்னொட்ட அப்படி ஒரு சிட்டிக்கு போடுறேன் இல்லைங்களா, அந்த சிட்டிக்குல ஒன்னு இல்லாத போயிடும் இல்லைங்களா, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அந்த இரட்டை கோபுரம் இருந்தது நியூயார்க்ல, சில நிமிஷங்களில் எத்தனை நிமிஷம் எனக்கு மறந்துட்டேன், சில நிமிஷங்களில இருந்த இடம் தெரியாமல் மண்மேடாக்கப்பட்டது. நான் ஒன்றும் இல்லை, சரியான அறிக்கைங்க சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? கத்தர் கொடுத்தார், ஆகவே நான் சில காரியங்களை அனுபவித்திருப்பேன், ஆனால் அவைகளுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. ஐம் நாட் த ஓனர், நான் ஒரு பிச்சைக்காரன். கடவுள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக கொடுத்தார், அவருக்கு கொடுக்க அதிகாரம் உண்டு, கொடுத்தவருக்கு எடுக்க அதிகாரம் உண்டு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அந்த கடவுள் சர்வ வல்லமை உள்ள கடவுள். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சொல்லியிருக்கீங்களா? நீங்க ஒரு முறை சொல்லுங்க. அப்படி சொல்லவில்லை என்றால் நாம் இன்னும் இந்த விசுவாச பரீட்சையை கடந்து வரவில்லை. படிச்சீங்களா யாக்கோபு 1:3? சகோதரரே, உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளை குறித்து நீங்கள் தப்பெண்ணம் கொள்ளாதிருங்கள். உங்கள் விசுவாசமானது பரீட்சை பார்க்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்க இன்னும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் சோதிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். சோதிக்கப்பட்டுட்டீங்களா? இங்க வந்து யோபுக்குமா இந்த சொத்துக்கள் பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுங்கம்மா, இங்கேயாச்சும் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கை அவர் பலியிட சொன்ன போது இங்க வந்து யோபினுடைய, அதாவது யோபு 1 யோபினுடைய என்ன சொல்லலாம், மனப்பூர்வமான விருப்பமின்றி, வார்த்தை புரியுதுங்களா, மனப்பூர்வமான விருப்பமின்றி சொத்துக்கள் அடிந்தன, 10 அழிக்கப்பட்டனர். புரியுதுங்களா அந்த வார்த்தை? புரியுதுங்களா? இதுக்கு வந்து யோபு ஒன்றும் செய்யல, அது அப்படியே ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு, அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆபிரகாமுக்கு கடவுள் எப்படி சோதனை கொடுத்தார்? அழக சொல்றார், உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் உன் ஏச குமாரனும் ஆகிய ஈசாக்க பிடுறா, தூக்கி நிப்படா, வெட்டுறா. இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சா? அங்கு ஆபிரகாம் சொல்ல வேண்டும், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அதே விசுவாச பரீட்சை தான் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சா? நடக்கல, ஆனா சொல்லல. நீ எனக்கு விசுவாச பரீட்சையின்றி ஒருவரும் நாம் மகிமையில பிரவேசிக்க முடியாது சரிங்களா? அது மாத்திரமல்ல, கடைசி வார்த்தை என்னமா சொல்றான், கர்த்தருடைய
நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முனே வார்த்தை தான், அதாவது அவனுடைய ஆராதனை, அவனுடைய தொழுகை, மூன்று வார்த்தை தான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நல்லா யோசனை பண்ணுங்க, கடவுள் என்னையும் சோதிக்க உரிமை உள்ளவர். காரணம், என்னை அவர் சிருஷ்டித்தவர், என்னை அவர் ரட்சித்தவர், எனக்காக ஒரு நீதியின் நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறவர். கடவுள்கிட்ட போய் என்னை ஏன் சோதிக்கிறீர் என்று எந்த மனிதனும் கேட்க முடியாது. உரிமை கிடையாது. கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பரீட்சை வரும், சரிங்களா? ஆக இந்த உலகத்திலே நடக்கிற இயற்கை அழிவுகளாக இருக்கலாம், விபத்துகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சரிங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளின் நன்மைக்காக அதை நடப்பிக்கிறார். யோபை வேதனைப்படுத்துவது கடவுளுடைய நோக்கம் அல்ல. நல்லா யோசனை, கொஞ்ச நேரம் போய் சிந்தனை பண்ணிட்டே வாங்க, அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து படிப்போம். இன்னும் அடுத்த பகுதி இருக்குங்களே, அதாவது நம்ம இப்ப அடிக்கடி இந்த டார்ச்சர்ன்ற வார்த்தை சொல்றோம் இல்ல நம்ம, சார் ஒரே டார்ச்சர் ஆகுது சார், எங்கெங்கோ டார்ச் இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுல டார்ச் இருந்தா, வீட்டுல சார், வீட்டுல டார்ச்சர்னா எப்படி சார் இருக்குது சார், நீங்க கடவுளுடைய சோதனைகள்மா நம்மை டார்ச்சர் செய்வதல்ல, நம்மை பொன்னாக விளங்க செய்வது. ஆமா, கடவுள் அனுமதிக்கிறார். ஆகவே அது எதுனா இருக்கலாம். இன்னொரு அழகான சத்தியம் நம்ம காலையில படிச்சோம் இல்லைங்களா, தீமோத்தேயுவுக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் நீ கிருபையில் பலப்படு. ஆக உங்களையும் என்னையும் கடவுள் சோதிப்பதற்கு முன்னதாக அந்த சோதனையை தாங்கக்கூடிய கிருபையை, விசுவாசத்தை, மன திடனை, நம்பிக்கையை கடவுள் கொடுத்து விட்டு அப்புறம் சோதனைக்கு நம்மை அனுமதிக்கிறார். அவர் தான் இந்த கடவுள். அதை அனுபவிச்சிட்டீங்களா? கடவுள் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் ஞானமும் நீதியும் அன்பும் நிறைந்த ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். கடவுளுக்கு நான் விளையாட்டு பொருள் அல்ல. கடவுள் என்னை வேதனைப்படுத்துகிறவரும் அல்ல. யாக்கோபு முதலாம் அதிகாரத்தின் படி இந்த பரிசுத்த கடவுள் ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிறவரும் அல்ல. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான கிருபையை அளிக்கிறவர். பிரியமுள்ள சகோதரி சகோதரியே, சோதனை வேண்டாம் என்று சொல்லுகிறாயா? அல்லது ஆண்டவரே, சோதனையை உம்முடைய விசுவாசத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே வெற்றி கொள்ள என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறாய்? கிருபையில் ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய். உம்முடைய நீதியை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய மாறாத அன்பை நாங்கள் ஒரு பொழுதும் சந்தேகிக்க முடியாது. யோபை போல எங்களுடைய ஒன்றும் இல்லாமையை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய். எங்கள் மீது நீர் சம்பூர்ண ஆளுகை உள்ளவர் என்பதை அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்.
எங்களையும் எங்களுக்குரியவைகளையும் நீர் எடுத்துக் கொள்ளவும் பயன்படுத்தவும் உமக்கு பூரண அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் அங்கீகரிக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை சுற்றியுள்ள குடும்பத்தார், நண்பர்கள், மக்களுக்கு இந்த அன்பின் தேவனை நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.